விரைவு செய்திகள். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே கிணற்றில் விழுந்து மீட்கப்பட்ட யானைக்குட்டி ஒருவார கால பராமரிப்புக்கு பின்னர் முதுமலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பெண்ணாகரம் அருகே நீர்க்குந்தி பகுதியில் தாயை தவறிவிட்ட யானைக்குட்டி தவறுதலாக விவசாய கிணற்றில் விழுந்தது. தீயணைப்புத்துறை உதவியுடன் இந்த குட்டி யானையை மீட்ட வனத்துறையினர் ஒகேனக்கல் வனப்பகுதியில் வைத்து பராமரித்து வந்தனர். இந்நிலையில் முதுமலை யானைகள் பராமரிப்பு மையத்திற்கு குட்டி யானை கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஆஸ்கர் விருது பெற்ற குறும்படத்தில் இடம்பெற்ற முதுமலையைச் சேர்ந்த யானைப்பாகன் பொம்மன் வெள்ளி தம்பதியினரின் பராமரிப்பில் யானைக்குட்டி வளர உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் கூடுதலாக 41 நகரும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் இயக்குநர் ராஜேஷ் சதுர்வேதி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பயணிகளின் நலன் கருதியும் அவர்களின் கோரிக்கைகளை ஏற்றும் புதிதாக நகரும் படிக்கட்டுகள் கூடுதலாக அமைக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார். தற்போது சராசரியாக ஒவ்வொரு மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் 5 நகரும் படிக்கட்டுகள் உள்ளதாகவும் கூடுதலாக 41 நகரும் படிக்கட்டுகள் அமைத்த பின் சராசரியாக 6 நகரும் படிக்கட்டுகள் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காங்கேயம் பகுதியில் சுற்றித் திரியும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறை மேற்கொண்டு வரும் பணிகளை மாநில செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்த ஊதியூரில் சுற்றித் திரியும் சிறுத்தையை பிடிக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உடுமலை வனத்துறையினர் தெரிவித்தனர். இந்த சிறுத்தை கன்றுக்குட்டிகள் மற்றும் ஆடுகளை அடித்துக் கொன்றது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற உடுமலை வனத்துறையினர் சிறுத்தையை கண்காணிக்க கேமராக்களை பொருத்தினர். மேலும் இதுகுறித்து தெரிவித்த வனத்துறையினர் சிறுத்தை பிடிக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். வெங்காயம் உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா குஜராத் மாநிலங்களிலிருந்து 12,000 டன் வெங்காயம் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக நுகர்வோர் துறைக்கான பொருளாதார ஆலோசகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கொள்முதல் செய்யப்படும் வெங்காயம் தில்லி, குவஹாத்தி, லக்னோ, கொல்கத்தா, ராஞ்சி, சென்னை, ஐதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பாச்சல் கிராமத்தில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட காவல்துறை மற்றும் மதுவிலக்கு பிரிவால் பிடிக்கப்பட்டு உடைக்கும் தருவாயில் உள்ள 363 இருசக்கர வாகனங்கள், 6 மூன்று சக்கர வாகனங்கள் மற்றும் 6 நான்கு சக்கர வாகனங்கள் என 375 வாகனங்களை பொதுமக்களுக்கு ஏலம் விடப்பட்டது. இந்த ஏலத்தில் கூடுதல் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் புஷ்பராஜ், ஆயுதப்படை கூடுதல் துணை காவல் கண்காணிப்பாளர் விநாயகம் மற்றும் ஜோலார்பேட்டை காவல் ஆய்வாளர் மங்கையக்கரசி உட்பட காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேகத்தின் மண்டல பூஜை நிறைவாக 108 வலம்புரி சங்குகள் அபிஷேகம் நடைபெற்று சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. பின்னர் சிறப்பு பூஜை செய்யப்பட்ட 108 வலம்புரி சங்குகளில் இருந்த புனித தீர்த்தத்தினால் தண்டாயுதபாணி சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இவ்விழாவில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.